ஹலோ வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் வழக்க கேஜி பெஸ்ட்டாக இல்லை ஃபிஷ்டேங் பெஸ்ட்டாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பெட்ஸ் பண்ணி எனக்கு வரீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க அப்போ தான் நம்ம பெட்ஸை பற்றி போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரி நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் வந்து ஃபிஷ் டேங்க் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பசங்களை எல்லோரையும் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அந்த மரத்துள்ளெல்லாம் மாற்றுறது வழக்கம் அந்த மாதிரி மருத்துவம் மாற்றுறதுக்காக இவனுக்கு மூணு பேரையும் வந்து பழைய ஃபிஞ்சர்ஸ் கேஜ் ஒன்று இருந்துச்சு சும்மா தான் இருந்துச்சு அந்த கேஜில் எடுத்து போட்டுட்டு க்ளீன் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு என்ன பண்ணிட்டானுனா கேஜ் மேலே வரைக்கும் ஏற ஆரம்பிச்சிட்டானுங்க ஏறினது மட்டும் இல்லாமல் மேலேருந்து க்ரிப்பு கிடைக்கல அவனுங்களுக்கு பிடிக்க முடியல விழா ஆரம்பிச்சிட்டானுங்க மேலே வந்து அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து ஒரு ஒன்றரை அடி ஹைட்லேருந்து கீழே விழுந்துட்டானுங்க ரெண்டு பேரும் மருத்துவம் என்ன பண்ணான்னா சின்ன கேப் ஒன்று இருந்துச்சு வலையில் கொஞ்சம் டேமேஜ் இருந்துச்சு கேஜில் அந்த கேஜி அந்த டேமேஜ் வழியாக கேஜிக்கே இறங்கிட்டான் ஒரு இறங்கி அங்கேருந்து கீழே விழுந்துட்டான் மூணு பேருமே விழுந்துட்டானுங்க சரி அடிபட்டிருக்குன்னு பார்த்தேன் எதுவும் ஆகலை தப்பிச்சிட்டானுங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் நீங்கள் கேஜில் வைக்கிறீங்கனாக்கா அந்த மரத்தூழெல்லாம் வந்து அவனுங்க க்ளீன் விளாடும் போது மரத்தூள்லாம் கீழே தள்ளி விட்டுருவானுங்க வீடு ஃபுல்லாக குப்பையாகும் அதே போல் சுவிட்சாக போகிறதுக்கு ஒரு கார்னரில் தான் வந்து போகிறானுங்க அதுமாதிரி போகும்போது வெளியெல்லாம் வந்து இதுவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பசங்களாம் வந்து மரத்தூளை டைரெக்டாக கை வைப்பாங்க சின்ன பசங்கள் இருந்தாங்கனாக்கா அதனால் வந்து கேஜி செட் ஆகலை அந்த அளவுக்கு கிஷ்ணாங் தான் பெஸ்ட்டாக இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவனுங்க வந்து விளாடலை இப்போ அந்த கூண்டை விட்டு அந்த டேங்க்கை விட்டு வெளியே எகிரி குதிச்சு போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணியிருக்கானுங்களே தவிர விளையாடலை அவனுங்க நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அவனுக்கு இருக்கானுங்க அப்படி சொல்லிவிட்டு ஆனால் அவனுங்க தப்பிச்சு போகிறதுக்கு தான் வழி பார்க்குறானுங்க இப்போ ஃபிஷ் டேங்க்னா அவனுக்கு தப்பிச்சு பார்க்கவும் முடியாது ஸ்மெல்லும் வெளியே வராது மரத்தூளும் வெளியே வராது சேஃபாகவும் இருப்பானுங்க எலிலாம் இருக்குது இல்லையா எலி வந்து இதுங்க இப்போது நம்மளுக்கு பசங்களுக்கு போடுற அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்காக எலி வரும் எலி வந்துச்சுனா கூட டேங்க் உள்ள எகிரி குதிக்காது எகிரி குதிச்சாலும் எலி வெளியே போக முடியாது அது பயந்துக்கிட்டு ஓரமாக தான் இருக்கும் அதுவே கேஜல் இருந்துச்சுனாக்கா கேஜில் வந்து இவனுங்க ஓரமாக இருப்பானுங்க வந்து கடிச்சு விட்டு போயிடும் லவ் பட்லாம் நிறைய கடிச்சிருக்கு கோழியை கடிச்சிருக்கு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் ஆகிருக்கு எலினால் இந்த மாதிரி கேஜில் வைக்கிறதுனால ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ப்ரீடிங்குன்னு மட்டும் இல்லாமல் நார்மலாக வளர்க்கணுனாலே நம்மளுக்கு டேங்க்கு தான் பெஸ்ட்டாக இருக்குது எங்கள் டேங்க் வைக்க முடியல நம்ம கேஜில் தான் வைக்கணும் அது இவனுங்களும் வெளியே தப்பிச்சு போக முடியாது அந்த மாதிரி இருக்க கேஜாக பார்த்து வாங்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டு ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் ஃபிஷ் டேங்க் வாங்குறதே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லா விதத்துலையும் ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை இருக்கிற இடமே தெரியாமல் அவனுக்கு இருக்கானுங்க நம்ம எப்போ க்ளீன் பண்ணுறோம்னு நினைக்கிறோமோ அப்போ தான் க்ளீன் பண்ணுவோம் அது வரைக்கும் ஒரு குப்பையோ ஒரு இதுவோ வெளியே வரவே வாய் வரதில்லை ஸோ ஹேம்ஸ்டார் வளர்க்குறதுக்கு ஃபிஷ் டேங்க் தான் பெஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்